நீங்கள் இப்போ உங்கள் மார்க்கம் உங்கள் மார்க்கம் நீங்கள் உலகத்தில் எந்த மார்க்கம் இருக்குது, கடவுள் எந்த கடவுள் நீங்கள் உங்களோட கடவுள் மட்டும்தான் உலகத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மார்க்கம் உங்கள் மார்க்கம், நான் ஒரு கிறிஸ்தவன், என்னோடய கடவுள் இருக்கான்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து உலகத்தை ஆள்றது வந்து அமெரிக்கா, அமெரிக்கா வாழ்றது வந்து இஸ்ரேல், இஸ்ரேல் வந்து என்னுடைய தூதராக வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர், அவர் தான் இன்றைக்கி வந்து உலகத்தையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு. எங்கள் பைபிளில் போட்டிருக்கு என்னென்னா, நீங்கள் அழகாகவும் செல்வந்தங்களாகவும் கடல் மண்ணை போல் பெருகுவீங்க, ஆனால் உங்களால் ஆள்ற தகுதி இல்லைன்னு என்னோடய பைபிளில் போட்டிருக்கு. நான் பைபிள் படிக்கிறேன், அதனால் எனக்கு தெரியும், மற்றது தெரில. அதனால் ஏன் அந்த தகுதி உங்களுக்கு இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன். என்னோடய கடவுள் சொல்லியிருக்காரு, ஆனால் நீங்கள் வந்து இப்போ இருப்பீங்க, ஆனால் உலகத்தை ஆள்ற தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் இன்றைய வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. கிறிஸ்தவம் தான் இன்றைக்கி உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்காப்புல ஆண்டுகிட்டு இருக்காங்க. உங்கள் மார்க்கம் வந்து நிறையா பேர் இருக்காங்க, நல்ல செல்வந்தங்களாகவும் இருக்காங்க, எங்களோட பணக்காரங்களாம் இருக்காங்க, ஆனால் ஆள முடியலை, ஏன்னு நான் கேட்குறேன். அப்போனா எந்த கடவுள் இருக்காங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் கடவுள் இருக்காங்களா நான் கேட்குறேன், என் கடவுள் இருக்காருன்னு நான் கேட்குறேன். என் கடவுள் இருக்காருங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கேன், ஓகேவா? உங்கள் கடவுள் இருக்காங்கிறதுக்காக என்ன ப்ரூஃப்னு கேட்குறேன். உங்கள் கடவுளுக்கு அதாவது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. அதாவது வந்து அவர் சகோதரர் வந்து கிறிஸ்தவ சகோதரர், இப்போ நீங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் சில விளக்கங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இதில் வந்து எது சரி என்பதை வந்து நம்ம ஆய்வு செய்வதாக இருந்தால், இப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து பல்கி பெறுவாங்கன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாப்புல. அதாவது பைபிளில் வந்து இஸ்மவேலர்கள் அப்படி தானே, இஸ்மவேலர்கள் வந்து பல்கி பெறுவாங்க, நட்சத்திரங்களை போன்று பல்கி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்து ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல, அது கிறிஸ்தவரிடத்துல தான் இருக்கும் அப்படின்ற ரீதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து உலகத்தை ஆளுவது அமெரிக்கா, அமெரிக்காவை ஆளுவது இஸ்ரேலு. அப்போ இஸ்ரேலுடைய இப்போ இஸ்ரேலில் தான் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார் அந்த ஜெருசலத்தில். அப்போ வந்து இஸ்ரேல் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அப்போ எங்களுடைய கடவுள் உண்மை, எங்களுடைய கடவுள் தான் சரியான கடவுள் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் உலகமுள்ள ஆள்றத நான் ப்ரூஃபாக வைக்கிறேன். இஸ்லாம் தான் சரியானதுன்றதுக்கு நீங்கள் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க அப்படின்றது அவருடைய கேள்வி. அவர் நீங்கள் வந்து உங்களால் ஆட்சிக்கு வர முடியலை, இல்லை எவ்வளவோ முட்டி மோதினாலும் ஆட்சிக்கு வர முடியலை. அப்போ வந்து உங்களுடைய கடவுள் வந்து உண்மன்றதுக்கு என்ன எவிடன்ஸு? எங்களுடைய கடவுள் உண்மன்றதுக்கு ஜெருசலத்தை இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த ஜெருசலம், இஸ்ரேல் தான் ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே ஆண்டுகிட்டு இருக்கே அப்படின்றத கேட்குறாங்க. சகோதர அவர்களுக்கு வந்து முதல்ல ஒரு அடிப்படையை நம்ம சொல்லி கொள்கின்றோம். அதாவது வந்து கடவுள், எந்த கடவுள் சரி அப்படின்றது, கடவுள் உண்மையாக பொய்யான்றதற்கு உண்டான அளவுகோல், யார் ஆட்சி புரியுறாங்களோ அது அளவுகோல் கிடையாது. இப்போ ஒரு கடவுள் உண்மையாக இல்லையா அப்படின்னா, உன் மதத்தை சேர்ந்தவன் எத்தனை பேர் அரசராக இருக்கார், உன் மனத்தில் எவன் இல்லை, 100 பேர், இதுதான் சரி, அப்படி போகக்கூடாது. அப்படி நம்ம வந்து பகுத்தறிவுபூர்வமாக அதை சிந்திக்க வேண்டும். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனாலேயே அவர் சொன்னது உண்மையாயிருமா, அந்த கடவுள் உண்மைன்னு ஆகுமா, அப்படி ஆகாது. அப்போ யாருக்கு ஆட்சியை கொடுக்கின்றோம், ஆட்சி யாருக்கு இல்லை அப்படின்றத வச்சு கடவுளை முடிவெடுக்கிறதா என்றால் அது கிடையாது. ஏன், இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார், இறைவா நீதான் அனைத்தின் அதிபதி, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்ப, நாடியவர்களிடத்திலிருந்து ஆட்சியை பறித்து கொள்வாய், நீ வந்து நாடியவர்களை கண்ணியப்படுத்துவ, நாடியவர்களை இழிவுபடுத்துவ என்று சொல்லி இறைவனுடைய வல்லமையை பற்றி இறைவன் பிரார்த்திக்க நம்ம கற்று தர்றாரு. இறைவனுடைய வல்லமை என்னன்னா, விரும்பினா ஆட்சியை கொடுப்பார், விரும்பினா ஆட்சியை எடுத்துருவார், அது இறைவனுடைய கையில் உள்ளது, சரியா? இப்போ உதாரணத்திற்கு இந்தியாவை வந்து நரேந்திர மோடி ஆட்சி புரிகிறார் அப்படின்றதுனால நரேந்திர மோடி சொல்றதெல்லாம் ஜரிஞ்சு சொல்ல முடியுமா? எதுக்கு எதுக்குறோம், 120 கோடி பேரில் வந்துக்கிட்டு பெருவாரியான மக்கள், 100 கோடி பேருக்கு மேலே 500,000 நோட்டு செல்லாதுன்னு ஏன் எதிர்த்தோம்? இப்படி அநியாயமாக இப்படி போட்டுக்கிட்டு ஒரே நைட்டில் எல்லாமே செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கொதிச்சிருந்தோம்? இல்லை ஆட்சி புரிகிறாரு சொன்னால் கேட்டுக்குவோம் அப்படின்னு கேட்கலையே. ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டவனையும் மெரினாவே தமிழகமே ஏன் திறந்துச்சு? அப்போ ஆட்சியை கையில் வச்சுருக்கிறதுனால ஜல்லிக்கட்டுக்கு தடை ஓகே தான் அப்படி சொல்லுவோமா? இல்லை. அப்போ வந்து எது சரி எது தவறு என்பதற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அடிப்படை அல்ல அப்படின்றது முதல் விஷயம் நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள்
பெரிய அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரியவும் செஞ்சிருக்கிறாங்க. சரியா? அந்த அடிப்படையில் இது சரியான அளவுகோல் இல்லை என்பது முதல் விஷயம். ரெண்டாவது, சகோதரர் அவர்கள் சொல்வது அவருடைய அந்த கடவுள் கொள்கைக்கு எதிரானது. அதை அவங்க கவனிக்காமல் சொல்லிட்டாங்க. எப்படி நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, அமெரிக்கா வந்து வல்லரசு, அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் இஸ்ரேல், இஸ்ரேலில் தான் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான் அப்படின்றது தான் சகோதரர் அவர்கள் சொல்கிறாங்க. இஸ்ரேலியர்கள் யார்? யூத மதத்தினரும். சரியா? யூத மதத்தை சேர்ந்தவர்கள். யூதர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேலர்கள் இயேசுவை கடவுளாகவே ஏற்றுக்கிறலையே. இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை மறுதளிக்கக்கூடியவர்கள் யூதர்கள். யூதர்களுடைய கொள்கை என்ன? இயேசுவை வந்து கொல்லணுன்றது தான் அவங்களுடைய கொள்கையாக இருந்தது. அவர்கள் தானே சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படின் பொழுது அப்போ யூதனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னு வைங்க, அப்போ யூதன் சொல்லக்கூடிய கடவுளுக்குள்ளே தான் கன்ஃபார்ம்னு ஆகும். அப்படி அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய வாதம் உங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சா இல்லையா? அதாவது வந்து யாருடைய கண்ட்ரோலில் ஆட்சி? யூதருடைய கண்ட்ரோலில். யூதர் என்ன சொன்னாங்க? இயேசுவை நாங்கள் தான் கொண்டோம். நாங்கள் ஏன் கொண்டா? நான் வந்து கடவுள்னு அவர் சொன்னார், அதனால் கொலை பண்ணோம். அதை ஏற்றுக்கிறல யூதர்கள், ஏற்றுக்கிறல. அப்போ யூதர்கள் இயேசுவை கடவுளாக அங்கீகரிக்கவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், இயேசுவினுடைய தாயார் மேலே பாரதூரமான குற்றச்சாட்டை வைத்தவர்கள் யூதர்கள். இயேசு வந்து தகப்பன் இல்லாமல் பிறந்தாரா? இயேசுவினுடைய தாயாருடைய கற்புக்கு களங்கம் விளைவித்தவர்கள் யூதர்கள். என்ன செஞ்சான்? அதுவும் தவறான வழியில் போய் பிறந்த குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதை நம்ம ஒத்துக்கிறல. ஆனால் யூதர்கள் அப்படி குற்றம் சாட்டியவர்கள். அப்போ அவர்களுடைய கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால அது சரின்னு சொல்ல முடியுமா? ஜெருசலத்தை வந்து அங்கே பிறந்ததுனால உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குன்றாங்க. ஜெருசலத்தில் பிறந்தாரு, ஓகே அப்படின்னு இப்போ வரலாறு நீங்கள் நம்புறீங்க, ஓகே. ஆனால் அங்கே பிறந்தது ஆளக்கூடியவர் யார்? இஸ்ரேலர்கள். யூதர்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ யூதர்கள்ன்ற அடிப்படையில் பார்த்தா எல்லாமே பொய்யின்னு ஆகிப்போச்சே. இப்போ அப்படி ஆயிடும். அப்போ இந்த அளவுகள் தவறானது அப்படின்றதற்கு இது ஒரு ஆதாரம். சரியா? ஆக கடவுள் கொள்கையில் எது சரி எது தப்புன்றது எப்படி நம்ம வாதிக்கணும்னா, பகுத்தறிவு பூர்வமாக யார் சொல்லக்கூடிய கடவுள் கரெக்டு. இப்போ நான் வந்து இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் என்பவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்னா யார்? ஏற்கனவே சொன்னோம், அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் கிடையாது. சரியா? அல்லான்றது வந்து அது அரபு நாட்டு கடவுள்னு பல பேர் தப்பாக விளங்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் என்பதற்கு அரபு சொல்லு, அல்லாஹ் என்பது அரபு வார்த்தை. அதனுடைய நேரடி தமிழாக்கம் இறைவன், கடவுள். அவ்வளோதான். கடவுளை மட்டுமே வணங்கணும்னு நம்ம சொல்கிறோம். கடவுளை வந்து தனிப்பெயர்லாம் வைக்கக்கூடாது. கடவுளினுடைய பண்பு பெயரை சொல்லலாம், அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படி சொல்லலாம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அடக்கி ஆளக்கூடியவன், பெருமை மிக்கவன், இந்த மாதிரி வந்து சாந்தமளிப்பவன். இப்படி வந்து பண்பு பெயரில் சொல்கிறது பிரச்சனை இல்லை. அவருக்கு ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து பல பேர் தனி நபர்களை கடவுள் ஆக்கியிருக்கிறாங்க. அப்படி ஆக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. கடவுளை மட்டுமே வணங்கணும். அப்போ இது அல்லான்னு அரபியில் சொல்கிறதுனால வேறு மாதிரி வணங்கிக்கிட்டாங்க மக்கள். அதுக்கு தான் அந்த உதாரணத்தை கூட சொன்னோம், காடை மட்டும்தான் வணங்கணும்னு நான் சொல்கிறேன். காடு ஒருவரை தான் வணங்க வேணும்னு, காடுன்னு ஒரு கடவுள் இருக்கார் போல அப்படி வணங்கிட்டான்னாவும் யாரை வணங்குறேன்? காடு கடவுளை வணங்குறேன் அப்படின்னா என்ன? அந்த மாதிரி தான் பல பேர் என்ன வணங்கிட்டாங்கன்னா, அல்லாவை மட்டுமே வணங்கணும். அல்லான்னு இன்னொருத்தர் இருக்கார் போல தனியாக ஒரு ஆள், அவரை கூட்டிட்டு அப்படி வணங்கிட்டான். கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. கடவுளுக்கு உண்டான சூப்பர் பவர்களை இஸ்லாம் விளக்கியிருக்கு, இலக்கணத்தை விளக்கியிருக்கு. இது கடவுளுடைய இலக்கணம் அப்படி வச்சுக்கிறேங்க. இந்த கடவுள் சரியா? இந்த கடவுளை மட்டுமே வணங்குறது சரியா, அல்லது இயேசுவை வணங்குவது சரியா? இப்படி சிந்திக்கலாம். அப்போ வந்து இயேசுவை வணங்குறது அது தவறுன்றதை அவங்களே சொல்கிறாங்க. இயேசு வந்து அவர் முகமது நபி மாதிரி ஒரு தூதர் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா ஓகே தான், பிரச்சனை இல்லை. சரியா? ஏன்னா வந்து இயேசு வந்து என்ன சொன்னார் அப்படின்றத நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசுவை நோக்கி அவரை வந்து கூப்பிடுவாங்களாம். எப்போ? இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதை இயேசு விவரிக்கிறாரு. அது வந்து பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு என்ற சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அநேகர் அந்நாளில், எந்த நாளில்? இறந்ததுக்கு அப்புறமா நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில், அநேகர் என்னை நோக்கி, யார? இயேசுவை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே
உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே பல அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு கேட்பாங்களாம். யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து. கர்த்தரே, உங்கள் பேரில் தான் எல்லா தீர்க்க தரிசனங்களும் உரைத்தோம், உங்கள் பேரை கொண்டு தான் எல்லா பிசாசுகளையும் விரட்டி விட்டோம், உங்கள் பேர்னால தான் பெரு நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சோம், எங்களுக்கு நீங்கள் வந்து அருள் புரிங்கன்னு கேட்பாங்களாம். அப்போ இயேசு அவர்களை நோக்கி சொல்லுவாராம். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இயேசு சொல்வாரு, ஓ அக்கிரம செய்கைக்காரர்களே, என்னை விட்டும் அகன்று போங்கள், உங்களை நான் ஒரு காலம் அறியேன் அப்படி சொல்லுவாராம். நாசமாக போனவங்களா, ஓடுங்களா, என்னை விட்டு ஓடு, என்னை விட்டு விலகி போயிரு, நீ அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நீ அக்கிரமக்காரன் தெரியுமா? இயேசு சொல்லுவாராம், எப்படி சொல்லுவாராம், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுபவன் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எப்படி? என்னை நோக்கி கர்த்தரே கர்த்தரேன்னு யார் சொன்னானோ அவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது. மாறாக என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கடவன். தெளிவாக சொல்கிறார் கடவுள் ஒருத்த என்னுடைய பிதா இருக்காரில்ல, அந்த பிதா அதுதான் ஒரே இறைவன்றோம், இறைவன் சொல்கிறோம்ல, அந்த ஒரே இறைவனை மட்டுமே வணங்குறவன் எவனோ அவன் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அது அல்லாமல் என்னை கர்த்தர்னு எவன் சொன்னானோ அவனுக்கு சொர்க்கம் கிடையாது, இயேசு டிக்ளேர் பண்ணுறாருன்னு பைபிளில் இருக்கின்றது. அப்போ அந்த இயேசு ஒரு இறைவனை வணங்க சொன்னார்ல, அந்த ஒரு இறைவன் தான் எதுன்னு சொல்கிறோம். நாங்கள் வணங்கக்கூடிய கடவுள் அல்லான்னு சொல்கிறோம்ல, அந்த அல்லாஹ் ஒருத்தனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்வது இயேசு சொன்னார்ல, பிதாதான் வந்து அந்த நாளையும் அந்த நாளையும் அவரே அறிவார். அந்த ஒரே இறைவனைத்தான் இயேசுவும் சொன்னார் தான் இஸ்லாம் சொல்லுது. அதை வந்துக்கிட்டு கர்த்தர்னு சொல்லப்படுது. கர்த்தர் யெகோவா ஜெகோவா இது போன்று பல யாவே என்ற பல பேரில் சொல்லப்படுகின்றது. சரி, அந்த மொழியில் சொல்லப்படுகின்றது. ஆனால் அதே தான் இஸ்லாமும் சொல்லுது, ஒரே இறைவனை மட்டுமே வணங்கணும். ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, பிற்காலத்தில் வந்தவர்கள் இயேசுவே கடவுளை வணங்க ஆரம்பித்தாங்க. அதுதான் பிரச்சனை எங்கே உருவானுச்சு அப்படின்னா, இயேசு நிறைய அற்புதம் செஞ்சதுனால இயேசுவே கடவுளாக வணங்க ஆரம்பித்தார். இயேசு யார் அப்படின்னு கேட்டால், இயேசு இறைவனுடைய மகன் சொன்னாங்க. இறைவனுடைய மகனா இஸ்லாம் அதை மறுக்கு, இறைவனுக்கு பிள்ளையெல்லாம் தேவையில்லை. இறைவனுடைய மகன் சொன்னாலே அதுதான் அர்த்தம், என்ன அவர் கடவுளாகணும்னு அர்த்தம். அது ஆடு ஒரு குட்டி போட்டால் ஆட்டு குட்டி தானே போடும், கடவுள் ஒரு குட்டி போட்டார்னா அதுவும் கடவுளாக தான் இருப்பார். அப்போ அவனையும் கடவுள்ன்றாங்க. அது இஸ்லாம் தேவையில்லை, கடவுளுக்கு பிள்ளை தேவையில்லை, மகன் தேவையில்லை, பொண்டாட்டி தேவையில்லை, எந்த தேவையும் கிடையாது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அப்போ இயேசுவை வந்து இறைவனுடைய மகன் என்று சொன்னதும், இயேசு வந்து இறைவனுக்கு மகனாக பிறந்தார் என்று சொல்வதையும் இஸ்லாம் மறுத்து, அது இஸ்லாத்தில் இல்லை, அது வந்து தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவருடைய தூதராக தான் இயேசு வந்தார்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் இறைவன் என்பவன் யார், எந்த இறைவன் சரியானவன்னா, நம்ம அனைவரையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த சூப்பர் பவர், அதை அரபியில் அல்லான்றோ அந்த இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதுதான் சகோதரனுடைய கேள்வி.